வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் வாலு. இது உங்கள் அபிமான வாலு டிவி நாட்டு நடப்பு நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா சென்னை எல்டி வந்திருக்கோங்க. வருகிற மே மாதம் 20ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்கும் இந்திய கலை கலாச்சார திருவிழா இங்க நடைபெற இருக்குது. அதற்கு பேர் வந்து என்ன வச்சிருக்காங்கன்னா ஸ்பிக் மெக்கே அப்படின்னு வச்சிருக்காங்க. இது வந்து 9வது சர்வதேச இந்திய கலை கலாச்சார மாநாடு. இதுல இந்திய அளவில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கிற நடனங்கள், பாரம்பரிய நடனம், இசை, இது மாதிரி எல்லா கலைகளையும் இங்க கொண்டு வந்து நிகழ்த்த போறாங்க. அனுமதியும் இலவசம். இது சார்ந்த தகவல்களை நமக்கு தர வராரு சென்னை ஐஐடியோட இயக்குனர் காமக்கோடி அவர்கள். அவரை நம்ம இப்ப சந்திக்கலாம். இன்னைக்கு இந்த மெக்காய் பத்தி சொன்னீங்க இல்லைங்களா, அதை பத்தி ஒரு சின்ன ஒரு அறிமுகம் கொடுத்துருக்கேன். அதாவது இந்தியாவில் நிறைய ஆர்ட் ஃபார்ம்ஸ் இருக்கு. அந்த ஆர்ட் ஃபார்ம்ஸ் எல்லாமே வெளியில கொண்டு வரணும். பல இடத்துல ஃபோக் மியூசிக் இருக்கு, அதெல்லாம் நமக்கு வெளியிலே தெரியல. அந்த மாதிரி உள்ள டிஃப்ரெண்ட் ஆர்ட் ஃபார்ம்ஸை ஒரு இடத்துல கொண்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணணும். குறிப்பாக அது தமிழகத்துக்கு இந்த வருஷம் கொண்டு வரணுங்கிற ஆசையில் இந்த ப்ரோக்ராம் எடுத்துன்னு வந்திருக்கோம். இதில் வந்து நிறையா ஃபோக் மியூசிக்கு, டால் மேக்கிங், பப்பெட்ரி, அதுக்கப்புறம் நிறையா லெக்சர்ஸு, டெமான்ஸ்ட்ரேஷன், கிட்டத்தட்ட 26 ஒர்க் ஷாப் நடத்த போகிறோம். அந்த 26 ஒர்க் ஷாப்லேயும் நிறையா இது நிறையா விஷயங்கள் பற்றி சொல்லிக் கொடுத்துருக்கிறோம். குறிப்பாக இதில் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறையா பார்ட்டிசிபேட் பண்ணி 1300 பேர் கிட்டத்தட்ட டெலிகேட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி 1000 பேர் வந்து அந்த எங்கள் ஸ்டாக்கில் ஒரு 2000 பேர் 2500 பேர் உட்காரலாம். 1000 பேர் வந்து அதை வாட்ச் பண்ணுவாங்க. மிச்சம் அப்படிங்கிறது சர்வதேச அளவில் நடக்கக்கூடிய திருவிழா, நம்ம கலாச்சார திருவிழா, 9வது திருவிழா. ஏற்கனவே நம்ம 1வது 3வது ரெண்டு நம்ம நடத்தியிருக்கோம். இது வந்து 3rd time அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த கலாச்சார திருவிழாவின் மூலமாக நமக்கு என்ன நன்மை இருக்கு? ஆமாம், இந்த கலாச்சார திருவிழா நம்ம இந்தியாவில் இத்தனை விதமான ரொம்ப அரிதான நல்ல ஆர்ட் ஃபார்ம் இருக்குங்கிறது நமக்கு முதல்ல தெரிய வரும். இப்போ நானே ரெண்டு கேட்டேன், பொங்கு சூடு அப்படின்னா தெரியுமா தெரியாது தெரியாதுங்களா, இப்போ கண்டுபிடிக்கிறோம். இப்போ பாதி நம் இப்போ நான் வந்து ஒரு அளவு இந்தியா முழுக்க சுற்றி பார்த்துருக்கேன்னு ஒரு பெருமை இருக்குது. அது இன்றைக்கி இன்னையோடு அழிஞ்சு போச்சு அந்த பெருமை இருக்குது. ஏன்னா அதில் இவ்வளோ இருக்குது, நமக்கு தெரியாதது எவ்வளோ இருக்குது. அதனால் அது முதல் நமக்கு என்ன நமக்கே நமக்கு என்னெல்லாம் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, ஒரு இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷனுங்கிற போது இன்டர்நேஷ்னலாக இன்டர்நேஷ்னல் ஆளை நான் கூட்டின்னு வரல, இன்டர்நேஷ்னலாக நாங்கள் சொல்கிறோம் எங்கள்கிட்ட இவ்வளோ இருக்குது நீங்கள் போகணும். இதில் வந்து சில இடத்துல என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி ஆர்ட் ஃபார்ம்ஸை வெளியில் அவங்க பார்த்துட்டு அவங்க இங்கேருந்து அவங்களை இன்வைட் பண்ணி அங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. வெளிநாட்டில் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஷர் ஆஃப் அவர் கல்ச்சர் அப்படின்னு ஏற்பட்டு. இப்போ வெளிநாட்டில் இருந்தும் கலைஞர்கள் நீங்கள் வரைக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் ஒரு சர்வதேச தரம் வாய்ந்த இந்திய கலைஞர்களை நிகழ்ச்சி நம்ம பண்ண போறோம். இப்போ இதில் பொதுமக்கள்லாம் இங்கே வந்து பங்கேற்கலாம், அதை பார்க்கலாம். அதான் அதான் 1000 பேர் மட்டும் வரலாம் வரலாம் பார்த்துல என்ன நடக்குதுன்னு பாரு. நீங்கள் ஒர்க் ஷாப் சொன்னீங்க இல்லைங்களா, இப்போ வந்து இந்த இசைத்துறை சார்ந்தோ அதை பல்வேறு, அதாவது இந்தியாவில் இருக்க ஒரிசா, பஞ்சாப், அங்கே இருக்கிற அந்த கலாச்சார ஒர்க் ஷாப்லாம் நடக்கும் சொல்லிங்களா, அதில் வந்து மாணவர்களோ அல்லது பொதுமக்களோ கலந்து கொள்ளலாமா? அதுதான் இப்போ அதுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு அளவு ஆகிருக்கு. அதில் கொஞ்சம் ஸ்பாட் அட்மிஷன் இருக்குது. அந்த அந்த டைமுக்கு வந்தாங்கன்னா அந்த ஸ்பாட்டில் இடம் வந்துருன்னா. இப்போ இதில் தமிழ் சார்ந்த கலைகள் என்னென்ன? நீங்கள் இந்த தமிழ் சார்ந்த கலைகள் இப்போ வந்து இப்போ இன்னொரு 6-7 days நான் அட்லீஸ்ட் ஒரு 2-3 கோயிலாகட்டும், இப்போ வீடாகட்டும், பொய்க்கால் குதிரை மாதிரி ஒரு 3-4 நாங்கள் இப்போ இதில் சேர்க்கிறோம். இப்போ ஒரு 6 நாள் நடக்க போகுது சொன்னீங்க, மே 20ஆம் தேதியிலிருந்து மே 26ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. இந்த இந்த நிகழ்ச்சியோட துவக்க விழாவில் யார் கலந்துக்க போகிறா, இதில் கலந்து கொள்ளக்கூடிய முக்கியமான நபர்கள் யார்? இதில் வந்து துவக்க விழா காலம்புரை நான் 20th மார்னிங் சேஷம்பட்டி சிவலிங்கம் இங்க வந்த ஒரு 6 நாள் ஒரு இந்தியாவை மொத்த ஒட்டுமொத்த இசை, நடனம், கலை, கலாச்சாரத்தை பார்க்கலாம். அந்த மாதிரி ரொம்ப அற்புதமான விஷயத்த சென்னை ஐஐடி முன்னெடுத்து வாரு டிவி சார்பாக வாழ்த்துக்கள். எங்களோட ஒரே ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா, தமிழ் இசை அப்படின்னாவே கிராமிய பாடல்கள் அப்படிங்கிறது தான். புஷ்பவனம் குப்புசாமி, தேக்கப்பட்டி சுந்தரராஜன், விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் அம்மா இவங்கெல்லாம் வந்து எனக்கு அந்த தமிழ் சார்ந்த அந்த கிராமிய பாடல் ஒரு நிகழ்ச்சியா நம்ம சென்னை ஐடியில நடத்துறோம்னு நாங்கள் வீட்டுக்குள்ள வச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம், விழா சிறக்க வாழ்த்துக்கள்.